உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மறந்திருக்கக்கூடிய புதிய புத்தாண்டில் புதிய சிந்தனையோடு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்கள் வாசல் தேடி வந்திருக்கிறோம். இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி பல சிறப்பான பழைய புதிய விடயங்களை சுமந்து கொண்டு வர இருக்கிறது. எங்களுடைய வேர் தேடும் பயணமாக உழவர் திருநாளை முன்னிட்டு எங்களுடைய வேர் தேடும் இந்த பயணம் ஆரம்பிக்கிறது. இந்த பயணத்தில் நானும் மித்ரா முனைந்து உங்களுடைய பழைய நினைவுகள், நீங்கள் பொக்கிஷமாக மதித்து பொக்கிஷமாக ரசித்து கொண்டிருக்கக்கூடிய பழைய பண்பாட்டு ரீதியான எங்களுடைய பாரம்பரியங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கிறோம். இந்த காட்சியில் நாங்கள் யாருக்கு எங்கள் இந்த பயணத்தை கையளிப்பு செய்ய இருக்கிறோமோ அவர்களும் எங்களோடு இணைய போகிறார்கள். நிச்சயமாக மதுஷா, அந்த வகையில் இது தாயக கலையகம் நிறுவப்பட்டு தாயக கலையகத்தினுடைய முதலாவது தைப்பொங்கலாக இருக்கிறது. இந்த முதலாவது தைப்பொங்கலை ஒரு மக்களுக்கான ஊடகமாக எங்களுடைய பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் எங்களுடைய பண்பாட்டு அம்சங்களையும் மக்களுக்கு செவ்வனே கையளிப்பு செய்கின்ற ஒரு ஊடகமாக எங்களுடைய வேர்தேடும் பயணத்தை ஆரம்பிப்பது ஒரு மிகச்சிறப்பான விடயமாக இருக்கும் இன்றைய பொங்கல் நாட்களில். இந்த பொங்கலிலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுடைய தொன்மைகளையும் எங்களுடைய புராதன காலத்திலே எங்கள் மக்கள், எங்களுடைய அம்மம்மா அப்பப்பா, எங்களுடைய தாத்தா பாட்டிமாரெல்லாம் எப்படி பொங்கலை செய்தார்களோ, எப்படி விவசாய பெருமக்கள் பொங்கலை போற்றி செய்து வந்தார்களோ அந்த வழித்தடங்களை எல்லாம் உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். இன்றைய வணக்கம் தாய்நாடு முழுக்க எங்களோடு நீங்கள் கூடவே பயணப்பட போகிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் மட்டுமல்லாது யாரிடம் இந்த விடயங்களை எல்லாம் கையளிப்பு செய்ய போகிறோமோ அந்த இளைய தலைமுறையினர் கூட எங்களோடு சங்கமிக்க போகிறார்கள். இந்த பொங்கல் வந்து எங்களுடைய பாரம்பரிய அம்சங்களை கை கொண்டு எங்களுடைய வரலாற்றிலே நாங்கள் எப்படியெல்லாம் பொங்கலை சிறப்பாக செவ்வனே முன்னெடுத்து கொண்டு வந்தோமோ அந்த முறையிலே நாங்கள் முன்னெடுக்கப் போகிற ஒரு பொங்கலாக அமைய போகிறது எங்களுடைய வேர்தேடும் பயணம். வாருங்கள், செல்லலாம். வயல்வெளிகள் இருக்கிறது, பழைய பழைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த உரலில் குத்துவது, மாவை இடிப்பது, அரிசி இடிப்பது, அதை தாண்டி பயிரை நறுக்குவது என்று சொல்லி நாங்கள் சின்ன வயசில் எங்களுடைய அம்மாக்கள் பொங்குகின்ற போது என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்தோமோ அதையெல்லாம் அடுத்த சந்ததியினர் செய்ய போகிறார்கள். எங்களுடைய அம்மாக்கள் எங்களுக்கு எதை சமர்ப்பித்தார்களோ அதை அடுத்த தலைமுறையினருக்கு, ஒரு மூத்த தலைமுறையினராக எங்களுக்கு அடுத்த மூன்றாவது தலைமுறையினருக்கு கையளிப்பு செய்ய வேண்டியது எங்களுடைய தோள்களில் சுமத்தப்பட்ட ஒரு தார்மீக கடமையாக இருக்கிறது. இந்த வணக்கம் தாய்நாடு முழுக்க எங்களுடைய பாரம்பரியத்துக்குள் உங்களை அழைத்து போக போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முதலாம் தலைமுறையான நீங்களும் இரண்டாம் தலைமுறையான நாங்களும் எங்கள் மூன்றாம் தலைமுறையினரிடம் என்ன கொடுக்க போகிறோம், என்னத்தை கொடுக்க வேண்டிய கடைப்பாட்டில் இருக்கிறோம், அனைத்தையுமே சுமந்து வர இருக்கிறது இன்றைய வணக்கம் தாய்நாடு. சிறப்பம்சம் அப்படி என்னென்னு சொல்லி பார்த்தால் இது எங்களுடைய பாரம்பரிய பொங்கல். இந்த பொங்கலிட இருக்கிற எங்களுடைய வேர்களை பற்றி நாங்கள் தேடி போகிறோம். எப்படி இந்த பொங்கல் நாங்கள் செய்த நாங்கள், இந்த பொங்கல் வந்து எப்படி எங்களுக்குள்ளேயே ஒரு சமூக இசைவை ஏற்படுத்தினது, எவ்வளவு சந்தோஷமாக இந்த பொங்கல் ஆரோக்கியமாகவும் சமூக மகிழ்ச்சி கூடிய சமத்துவ பொங்கலாக இந்த பொங்கல் இருந்ததுன்னு சொல்லியெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு பொங்கல்னு சொன்னால் என்ன வேணும், நிச்சயமாக நெல் வேணும். இப்போ நாங்கள் இப்போ அருவி வெட்ட போகிறோம். எங்களோட பாரம்பரிய முறைப்படி அரிவாள், அருவி வெட்டுறதுக்கு முன்னுக்கு வயலை வந்து எப்படி நாங்கள் கும்பிடுவோம் அதெல்லாமே நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு காட்சிப்படுத்த போகிறோம். அதை பற்றி நாங்கள் இப்போ நாங்கள் எங்கள் தாய கலையகத்திலேருந்து வெளியில் வந்துட்டோம். எங்களோட இணைஞ்சு கொள்வதுக்கு நாங்கள் இதை யாருக்கு கையளிப்பு செய்ய வேணுமோ அந்த சமூகம் வந்து வந்து கொண்டிருக்குது. அருவி வெட்டுறதுன்னு சொன்னால் வயல் என்று சொன்னதுமே எல்லாருக்கும் ஞாபகம் வரும். மாடுகளும் காளைகளும் வண்டிலும் ஏர் உழவு எல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ இருக்கிற மாதிரி நவீன இயந்திரங்களை பயன்படுத்தினதில்லை எங்களுடைய பாரம்பரிய உழவு தொழில் ஆகிட்டும் சரி, எங்களுடைய பாரம்பரிய தொழில் எங்களோட வாழ்க்கை முறை ஆகிட்டும் சரி. இப்போ இந்த முறை எங்கள்கிட்ட பொங்கல் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி இது பாரம்பரியமாக வேர் தேடுற ஒரு பொங்கல். இப்போ நாங்கள் வண்டியில் பிரயாணம் செய்ய போகிறோம். எங்கள் நாங்கள் இது யாருக்கு கையளிக்க போகிறோமோ அந்த சந்ததி வந்து வந்து கொண்டிருக்கணும். அந்த சந்ததியோட இணைஞ்சு கொண்டு நாங்கள் இந்த பொங்கலுக்கான அருவி வெட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய நிறைய நல்ல 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 விஷயங்கள் எல்லாம் இருக்கு நினச்சிருக்குது. நிச்சயமாக இந்த பொங்கல் உங்களுக்கு தித்திப்பான ஒரு பொங்கலாக இருக்கும். நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நாங்கள் இங்கே என்ன மாதிரி என்னென்ன விடயங்களை செய்ய போகிறோம்ன்ட்டு தொடர்ந்து முனைந்திருங்க. அந்த நாள்
தமிழர்கள் என்ன செய்வினோம்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற மாதிரி அரிசியை கடையில் வாங்கி பொங்க மாட்டினோம். தாங்கள் தெரிவு செஞ்சு எடுத்து அந்த நெல்லை எடுத்து பார்த்து பார்த்து பொக்கிஷம் மாதிரி பிள்ளைய வளர்க்குற மாதிரி விதைச்ச நாளில் இருந்து அந்த நெல்லை வளர்த்து அது கதிர் வச்சு அந்த கதிர் முத்தி அறுவடை செய்கிற பதத்துக்கு வந்தோன்னு அந்த நெல்லை அறுவடை செஞ்சு களத்தில் போட்டு சூடு மிதித்து நெல்லை குத்தி பச்சரிசியாக்கி அந்த புது பச்சரிசியை கொண்டு தான் பொங்கல் செய்வார்கள். அந்த பொங்கல் இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்ற பொங்கலை விட இன்னும் கமகமேண்டு வாசம் வீசும். என்னென்னு சொன்னால் நாங்கள் சொந்தமாக எங்களோட கையால் செஞ்ச நெல்லை எங்களோட கையால் அறுவடை செஞ்ச நெல்லை எங்களோட கையால் குத்தி நாங்கள் அதில் செய்யக்குள்ள வர சுவையாக இருக்கட்டும் மனமாக இருக்கட்டும் எல்லாமே விசேஷமானதாக இருக்கும். இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிற இந்த வயல்வெளியும் அப்படிதான் மித்ரா, விளைச்சலுக்கு விளைச்சல் வந்து பயன் கொடுக்குற அந்த பருவத்தில் இருக்குது. எல்லா நெல்லும் முற்றி இருக்குது, பார்க்கவே ஆசையாக இருக்குது. அந்த நெல் முற்றி நெல்மணி ஒன்றோட ஒன்று உரசைக்குள்ளே வார அந்த சத்தம் கண்ணை மூடி கேட்குற நேரம் எங்கள்கிட்ட காதுக்கு கேட்குது இல்லையா. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட பாரம்பரியம் மாதிரி நாங்கள் போய் அருவி வெட்ட போகிறோம். இன்றைக்கு நாங்கள் மற்றது இது நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி இந்த பொங்கலை நாங்கள் ஏன் இவ்வளோ எங்களோட பாரம்பரியங்கள் நுணுக்கங்களோட செய்கிறோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட இந்த வருங்கால சந்ததிக்கு நாங்கள் இதை கொடுக்கணும். அதான் எங்கள்ட கடமை. அதை விடவும் எங்களுடைய ஒரு ஊடகம் உறவு பாலமாக அமைந்த இந்த ஊடகம் நிச்சயமாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்குது. எங்களுக்கு பெருமையான விஷயம், அந்த பெருமையான விஷயத்தில் நாங்கள் ஒரு பங்காக இருக்கிறோம்ன்றது இன்னும் பெருமையான விஷயம். இப்போ நாங்கள் இன்றைக்கு போகிறோம், போய் அருவி வெட்ட போகிறோம், அந்த நெல்லை கொண்டு வந்து குத்த போகிறோம், குத்தி அதுலேருந்து புதிய அரிசி எடுக்க போகிறோம். அதுபோல் நாங்கள் நல்ல பாசி பயர் இருக்குது, நாங்கள் எடுத்துருக்கிறோம், அந்த பயரை வறுத்து அதை குத்தி எல்லாம் வச்சுருக்கிறோம், எடுக்க போகிறோம். அது எல்லாத்தையும் கொண்டு நாங்கள் இந்த 2019 தித்திக்குன்னு இந்த உழவர் திருநாளை வந்து நாங்கள் கொண்டாட போகிறோம். சரி, இந்த அதை தாண்டி இந்த தலைமுறைக்கு இருக்கக்கூடியது இந்த வணக்கம் தாய்நாட்டினுடைய சிறப்பாக இருக்க போகிறது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு 2 தலைமுறையினர் வந்து ஒன்றாக இருந்து இந்த அறிவு வெட்டு நிகழ்ச்சியை வந்து செய்ய போகிறோம். எங்களுடைய தலைமுறையினருடைய மிகப்பெரிய கடமையாக இருப்பது எங்களுடைய தொன்மைகளையும் பாரம்பரியங்களையும் அடுத்த சந்ததிக்கு கடத்துறதா தான் இருக்கும். அதனால் ஒரு சந்ததி நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு அடுத்த தலைமுறையினர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எங்களுடைய வாழ்வியல் பாரம்பரியங்களை கடத்துகிற முகமாக 2 சந்ததிகளோடு நாங்கள் இந்த பொங்கலை ஆரம்பித்து வைக்க போகிறோம். அதாவது அருவி வெட்டி அந்த அரிசி எடுக்கிறதுல இருந்து பொங்கலை ஆரம்பித்து வைக்க போகிறோம். இதை பார்க்குறவர்களுக்கு எங்களுக்கு முன்னைய சந்ததியினருக்கு அவர்களுடைய பழைய நினைவை மீட்டுற ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி. என்னென்னு சொன்னால் நாங்கள் எங்கள் இந்த பயணம் வந்து வண்டியில் போகிறோம், பயணமாக இருக்க போகுது. ஸோ நாங்கள் அருவி வெட்டுற நேரம் என்னென்ன பாடல் எங்கள்கிட்ட மக்கள் பாடியிருக்கணும், அதே நேரம் நெல் தூற்ற நேரம், அந்த நேரம் எல்லாம் இயற்கை வந்தவர்களுக்கு நிறைய பாதுகாப்பாக இருக்குது, இயற்கை வந்தவர்களுக்கு துணையாக நிற்கும். என்னென்னு சொன்னால் அருவி வெட்டி அந்த நெல்லை தூற்ற நேரம் நல்ல நெல் ஒரு புறமாகவும் பதர் ஒரு புறமாகவும் வந்து போகிறதுக்கு அந்த இயற்கை வந்து வழி செய்யும், அந்த காற்று வந்து சாதகமாக இருக்கும். இப்போ இந்த எப்படியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இப்படி சொல்ல போகிறோம், அதை பற்றி கதைக்க போகிறோம். நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் நாங்கள் என்னென்ன விஷயங்களை நாங்கள் மக்களுக்கு காட்சிப்படுத்த போகிறோம், என்னென்ன விடயங்களை எங்கள்கிட்ட சந்ததிக்கு நாங்கள் கையளிப்பு செய்ய போகிறோம்ன்றது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு இளைய சந்ததிகளோட அடுத்த சந்ததிக்கு நாங்கள் நல்ல விஷயங்களை வந்து கையளிப்பு செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதை தாண்டி இந்த சூழலை பார்க்குற போது தெரியும் இங்கே பறவைகள் குருவிகள், அதை தாண்டி இயற்கையிலே வாழக்கூடிய பிராணிகள் எல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கு. ஒரு வயலுக்கு வந்து விவசாயினுடைய சூழலாக இருக்கட்டும் வயலாக இருக்கட்டும் இரண்டுக்கு பக்கத்துலேயே நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற போது தூக்கணாங்குருவி கூட இருக்கும். அதை தாண்டி நிறைய பறவைகள் வந்து வயலுக்கு வந்து செல்லும். என்னென்னு சொன்னால் அந்த நாட்களில் இப்போது போல் இந்த ரசாயன உரங்களோ அல்லது ரசாயன பூச்சிக்கொல்லிகளோ பாய்ப்பது கிடையாது. இந்த வயலிலே வந்து வயல் கரைகளில் கூடு கட்டி இருக்கக்கூடிய இந்த பறவைகள் தான் அந்த தேவையற்ற வயலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த நெற்கதிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஜந்துக்களை எல்லாம் பிடிச்சு சாப்பிடும். அதனால் இயற்கையான ஒரு விவசாய முறை தான் எங்களுடைய பாரம்பரிய விவசாய முறையாக இருந்தது. அதை தாண்டி ஆரோக்கியமான ஒரு உணவு கலாச்சாரத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்களாக இருந்தோம். அந்த கலாச்சாரம் எப்படி அந்த நாட்களில் கை கொள்ளப்பட்டதுன்னு சொன்னால் நாங்கள் விதைச்ச நெல்லை நாங்களே அறுவடை செஞ்சு நாங்களே இடிச்சு குத்தி அதை அரிசியாக்கி பொங்கி சாப்பிட போகிறோம். இதனுடைய ஆரம்ப கட்ட பணிகளை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். பாரம்பரியம் வேர்தேடல் பொங்கல் இந்த எங்களுடைய பாரம்பரியத்தை வந்து எங்களுடைய இளையவர்களிடம் கையளிக்கும் இந்த இந்த பயணத்தில் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம் மித்ரா? இப்போ நாங்கள் நிறைய நெற்கதிர்கள் அப்படியே வளர்ந்து செழித்து குலுங்கக்கூடிய ஒரு பெரிய வயல்பரப்புக்கு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற கதிர்கள் எல்லாம் நல்லா முற்றி அறுவடைக்கு தயாராக இருக்குது. அந்த நாட்களில் என்ன செய்வோம்னு சொன்னால் இப்படி புது கதிர்களை வெட்டி அவச்சி எடுத்து தான் இந்த பொங்கலுக்கான தயார்படுத்தல்களை செய்வினோம். அதிலிருந்து தான் பொங்கலுக்கான அரிசிகளை வந்து எடுத்துக்கொள்ளுவினோம்.
அதற்கு முன்னதாக நாங்கள் எங்களுடைய பூமி தாயை வணங்க வேண்டும். இந்த நல்ல விளைச்சல்களை எங்களுக்கு அருளிய எங்களுடைய பூமி தாயை வணங்கி கொண்டு நாங்கள் இந்த அந்த அறிவி மட்டுமே எங்களுடைய பாரம்பரிய முறைகளைப் போல நாங்கள் தொடர்வோம். அந்த காலத்துல வயல்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்த புது நெல்லை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அயல்ல இருக்கக்கூடிய பெண்கள், தோழிகள் அல்லது உறவுக்கார பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உரலிலே போட்டு மாற்று உலக்கையிலே வந்து நெல்லை குத்துவார்கள். அந்த நேரத்திலே அந்த உரல் எழுப்புகின்ற சத்தம் கூட ஒரு சந்தத்தோட இருக்கும். இது அந்த கொண்டாட்ட காலத்திற்கு இன்னும் அழகு சேர்க்கிறதா இருக்கும் இந்த பொங்கல் காலத்துல. இதுதான் மித்ரா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அடைஞ்சு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். எந்த எல்லா விளைச்சல்களையும் பெற்றுக்கொண்டு மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஏற்கனவே இருந்த பகை அனைத்தையும் மறந்து இந்த தை நாளில் முதல் நாளில் இந்த நெல்லை குத்தி அவங்க அந்த பொங்கலை பொங்குறது தான் எங்களுடைய வாழ்க்கையின் பாரம்பரியம், எங்களுடைய பண்பாடு. இது நாங்கள் எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு நாங்கள் கடத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் என்னதான் கோபம் இருந்தாலும் அந்த ஒன்றாக அதற்கான பொங்கலுக்கான ஆயத்த பணிகளை செய்கிற போது அல்லது ஒன்றாக இருந்து பண்டிகை காலத்திற்கு தயாராகின்ற போது ஒரு வருஷத்தினுடைய தொடக்கத்திலே அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கோபங்களாக இருந்தாலும் சரி, குரோதங்களாக இருந்தாலும் சரி, பகைமை உணர்வுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே இல்லாது போய் ஒரு வருடத்திற்கான ஆரம்பத்தினை வரவேற்பதற்கு தயாராக இருப்பார்கள் இந்த பொங்கல் காலத்தில். இந்த பொங்கல் காலத்துக்கு பிறகுதான் அநேகமான பெண்களுக்கு சரியா நல்ல விடயங்களை வந்து மேற்கொள்வார்கள். திருமணம் ஆகிட்டும் சரி, ஒரு புதிய வியாபாரத்தை தொடங்குவதாகிட்டும் சரி, எல்லாமே இந்த பொங்கலை தாண்டித்தான். பொங்கலுக்கு அடுத்ததாக வருகின்ற நல்ல நாட்களில் தான் இந்த விஷயங்களை சொல்வார்கள். ஏனென்று சொன்னால் சொந்தம் பந்தம் எல்லாமே இணைந்து இருக்கும் இல்லையா? நிச்சயமாக அதற்கு கூட ஒரு பழமொழி சொல்லுவார்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூட சொல்லிக்கொள்வார்கள். இந்த காலம் வந்து ஒரு கொண்டாட்ட காலம் என்பதை தாண்டி தமிழிலே எங்களுக்கான ஒரு புதிய வருடம் ஆரம்பிக்கிறது, தை மாதம் ஆரம்பிக்கிறது. அந்த வருடத்திலே அவர்கள் தங்களுக்கான சுகமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொண்டாடுவதற்கு ஒரு வருடத்தை வரவேற்பதற்கு தயாராக இருப்பார்கள். மகிழ்ச்சியான சம்பவங்களோடு, மகிழ்ச்சியான விடயங்களோடு, தங்களுடைய உறவுகளினுடைய நிலைகளை எல்லாம் இன்னும் இன்னும் பாசத்தோடு மேம்படுத்தி கொண்டு அந்த வருஷத்தை கடத்துவதற்கு இந்த பொங்கலிலே நடக்கக்கூடிய இந்த முன்னேற்பாடுகள் எல்லாம் ஒரு வழியாக இருந்திருக்கிறது. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த விடயங்கள் மிகவும் தெளிவாக சொல்ல போனால் இது இல்லை என்று நாங்கள் சொல்லலாம். என்னோட சொல்ல இயந்திரமயமான வாழ்க்கை, இயந்திரமயமான ஓட்டம். இப்போ எங்கெண்ட பொங்கல் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால் சமையல் அறைக்குள்ளே இருக்கிற பொங்கல். உண்மையில இந்த பொங்கல் எங்கே பொங்க வேண்டிய பொங்கல்? முற்றத்தில் பொங்கி உழவருக்கும் உழவருக்கு உதவி செய்த அனைத்து விடயங்களுக்கும், சூரியன் ஆகட்டும் சரி, எங்கெண்ட கால்நடைகள் ஆகட்டும் சரி, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி வெங்கில் சமூகம் அப்படிப்பட்டதுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவோம். எல்லாரையும் வந்து ஆராதிச்சு கொள்வோம், எல்லாரையும் போற்றி கொள்வோம். நிகழ்ச்சியான சமூகம் பாவச்சா வந்தாடு ஆசக்கார பயலோடு பண்பாட்ட கொண்டாடு. கையில இடிச்ச உரல்ல போட்டு இடிச்ச இந்த பச்சரிசியை எடுத்து தான் பொங்கல் செய்வினம். இன்றைய நாட்கள்ல வந்து உரல்ல இடிக்கிறது மாறி போயிட்டு சுளகினுடைய பயன்பாடு கூட இல்லைன்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னா, இப்ப பொங்கலுக்கு கூட அரிசியை வந்து கடையில ஒரு பொருளா தான் வாங்கி கொண்டு வந்து பாக்கணுமே தவிர, அந்த காலத்துல என்ன செய்யணும்னா தாங்கள் விளைச்ச நெல்லை எடுத்து அந்த நெல்லில பொங்கி தங்களுடைய நன்றி கடனை இயற்கைக்கும் தங்களோடு சேர்ந்து உழைச்ச இந்த கால்நடைகளுக்கும் செலுத்த வேண்டும் என்றுதான் அந்த நாட்கள்ல மக்கள் நினைச்சினர். அப்ப என்ன செய்யணும், தாங்களே தங்களுடைய கையால அந்த பொருட்களை எல்லாம் தயார்படுத்துவார்கள். அதுல ஒரு அழகியல் இருக்கும். தங்களுடைய நன்றி கடனை தங்களோட உடல் உழைப்பு மூலமே வந்து செய்வினம்.
இப்போ இந்த சுலகினுடைய பாவனை பெரும்பாலும் தெரியாம இருக்கும் எல்லாருக்கும். அரிசி என்ன செய்வார்கள் என்றால், நெல்லை குத்தின பிறகு எடுத்து அந்த அரிசியை சுலகில போட்டு புடைப்பினோம். புடைக்கைக்குள்ள மேலே வந்து குறுணிகள் வரும், அதை எடுத்து அந்த காலத்துல இந்த கோழி ஆடு மாடு எல்லாம் வளர்க்குற பழக்கம் இருந்தது, இந்த கோழிகளுக்கெல்லாம் தீனியா போடுவினோம். அதை தாண்டி விவசாயினுடைய வீட்டை சுற்றி அந்த காலத்துல பறவைகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் வித்தியாசமான ஒரு சூழலை வாழ்ற நிலைமை அவர்களுக்கு இருந்தது. என்னன்னு சொன்னா, அந்த பறவைகளுடைய சத்தம் எல்லாம் முத்தத்துல தத்தி தத்தி தெரியும். அவைகளுக்கெல்லாம் அந்த குறுணியை எடுத்து போட்டுக்கொண்டு அது ஒரு மகிழ்ச்சியான காலமா இருக்கும். நாங்க என்னன்னு சொன்னா, அந்த காலத்தை வசந்த காலம் என்று கூட நாங்க சொல்லிக்கொள்ளோம். பாரதியார் சொல்வது போல காக்கைக்கும் இறக்கப்பட்டு நாங்கள் உணவு ஊட்டிய ஒரு சமூகம் இல்லையா, ஒரு பரம்பரை இல்லையா. அதோட இன்னொரு விஷயம் மித்ரா எனக்கு ஞாபகம் வருது என்னன்னு சொன்னா, அந்த சுலகு என்ன சொன்னதும் புது சுலகு சொன்னால் பின்னுக்கு சாணத்தாலும் மெழுகு வேணும். என்னென்னு சொன்னால் அந்த சுலகு படிய வேணும், இல்லைன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் கீழே கொட்டுப்பட்டு போயிடும்னு சொல்லி. அப்போ சாணம்ன்றது எங்களோட வாழ்க்கையோட எங்களுக்கு ஒரு கிருமி நீக்கியாக இருந்தது. நாங்கள் எங்கள்ட அயல் எங்கள்ட இயற்கையோடு சேர்ந்த விஷயங்கள் தான் நான் எங்களுக்கு வந்து பயன்படுத்தி கொண்டாங்க. எங்களுக்கு கிருமி நீக்கியாக எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய விஷயங்களாக பயன்படுத்தி கொண்டாங்க. இதுபோல் சாணம் பண்ணுறது வெண்ணொழிஞ்சாமல் வருது. பொங்கலுக்கு நாங்கள் வீட்டு முத்தத்துக்கு வட்டமாக சாணத்தாலும் மெழுகி அதில் கோலம் போட்டு அந்த கோலம் அரிசி மாவால் போடுவோம். என்னென்னு சொன்னால் எறும்பு வந்து சாப்பிட்டுட்டு போடுவோம். இப்போ வர மாதிரி கோலப்பொடிகளோ இல்லையோ இல்லை. இன்னொரு விஷயம் சுலகுன்றது ஞாபகம் வருது. இந்த சுலகு இப்போ எல்லாம் பிளாஸ்டிக்கில் வர வலிக்கிட்டுது. உண்மையில் சுலகின்ற பயன்பாடு இது கற்பகதரு பனையினுடைய ஈக்குகளால் வெய்யப்படுறது இந்த சுலகு. அதுக்கு பின்னுக்கு இந்த சாணத்தை பூசி அதுலேருந்து எந்த விஷயம் சிந்தாமல் நாங்கள் பயன்படுத்தினாங்க. இப்போ எங்கள்கிட்ட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இயற்கையோட இசைந்த வாழ்க்கை, அது நேரம் ஆரோக்கியமான வாழ்க்கை. இப்போ இந்த வாழ்க்கையை நாங்கள் விட்டுட்டு போகிறோம். நாங்கள் இந்த பொங்கலுக்கூடாக அந்த வாழ்க்கையை எல்லாத்தையுமே நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம். நிச்சயமாக இது எங்கள்ட மக்களுக்கும் எங்கள்ட உறவுகளுக்கும் ஒரு பழைய ஞாபகத்தை திருப்பி கொடுக்கும். அது நேரம் அவர்கள் இந்த இதை பார்க்குற நேரமெல்லாம் ஒன்றாக இந்த அரிசி இடித்தது இப்போ அரிசி சுலகில் பிடிச்ச விஷயங்கள்லாம் ஞாபகத்து வரும். நிச்சயமாக இந்த பொங்கல் உறவுகளை உங்களுக்கு ஒரு இனிப்பான திப்திப்பான பொங்கலாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி, நாங்கள் இனி அரிசி பிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது நாங்கள் செய்ய போகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். பறந்தாச்சு பறந்தாச்சு தை மாசம் பறந்தாச்சு சந்தோஷம் உல்லாசம் எப்போதுமே பறந்தாச்சு பறந்தாச்சு. பறந்தாச்சு பறந்தாச்சு தை மாசம் எங்களின் வேர் தேடக்கூடிய இந்த பண்பாட்டு பொங்கல் பொங்கலுடைய இந்த பயணம் தற்பொழுது நாங்கள் பானை வாங்குற இந்த விடயத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இப்போ உங்களுக்கு பார்க்குற நேரமே தெரியும் எங்களை சுற்றி எவ்வளோ மண்பாண்ட பொருட்கள் வந்து காணப்படுறதுன்றது. நிச்சயமாக இந்த மண்பாண்ட பொருட்களை பார்க்குற நேரம் அதில் சமைத்த உணவுகள் சுவை உங்களுக்கு இப்போ ஞாபகத்து வந்திருக்கும். எங்களுடைய பாரம்பரியத்தையும் எங்களுடைய பண்பாடும் இயற்கையோடு ஒன்றித்திருந்த பண்பாடு நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இதை உங்களுக்கு கூடியிருந்து நாங்கள் இயற்கையோடு ஒன்றித்த எங்களுடைய பண்பாட்டில் எங்கள் இந்த மண்பாண்ட பொருட்கள் எங்களுடைய வாழ்க்கையோட மிகவும் பின்னிப்பு நெஞ்ச ஒரு விஷயம். அந்த விஷய விடயங்களை வந்து காட்சிப்படுத்துகிற நோக்கத்தில் நாங்கள் இன்றைக்கி பானை வாங்க வந்திருக்கிறோம். இதில் பானையில் நிறைய மண்பானை பொருட்கள் இருக்குது. நாங்கள் இதில் எங்கள்கிட்ட பொங்கலுக்கு தேவையான ஒரு பானையை வாங்கி தெரிவு செய்து கொண்டு போகிறோம். அந்த பானையில் தான் இந்த புது நெல் போட்டு நாங்கள் எங்களுடைய இந்த பொங்கல் தித்திப்பானை இந்த பொங்கல் வந்து பொங்க இருக்கிறோம். இந்த பயணம் இப்போ வந்து பானை வாங்குகிற இந்த விடயத்தில் வந்திருக்குது. அந்த வகையில் இங்கே பார்த்தோம்ண்டா, ஏற்கனவே சொன்னது போல் எங்களை சுற்றி நிறைய மண்பாண்ட பொருட்கள் இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் பாவித்த பொருட்கள் அந்த காலங்களில் மண்ணால் செய்யப்பட்ட பாண்டங்களில் தான் பொதுவாக சமையல்கள் நடக்கும். அதை விட வீட்டு பாவனைக்கான பொருட்களும் இருக்கும். மண் பானையாக இருக்கட்டும், நீர் வைச்சு கொள்ளக்கூடிய குடுவையாக இருக்கட்டும், இது தண்ணீர் குடிக்கிற குவளை, அதை தாண்டி தேநீர் குடிக்கக்கூடிய சிறிய சிறிய கோப்பைகள், விளக்குகள், புட்ட விற்கிற பானை, செம்பு, சின்ன செம்புகள், சிறிய பானைகள், இந்த மூலிகை எடுக்கக்கூடிய உரல்கள், அதே நேரத்தில் நாங்கள் மண்பாண்ட பொருட்கள் பாவிக்கக்குள்ள மண் பானையில் சமைக்கின்ற போது அந்த நாட்களில் அகப்பை இருக்கும். அகப்பைகள் ஏன்னு சொன்னால் அம்மாட்ட திட்டு வாங்குறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு கோபம் வந்ததுன்னா அகப்பை காம்பால் அடி வேண்டிய அனுபவம் கூட எத்தனையோ பேருக்கு இருக்கும். சின்ன சின்ன மண்ணால் செய்த சிட்டி விளக்குகள், மண் சட்டிகள், மண்ணால் செய்யப்பட்ட அடுப்பு எல்லாமே மண்பாட்ட பொருட்களாக இருக்குது. அந்த நாட்களில் இந்த பொருட்களில் சமைக்கக்குள்ளே இருக்கிற ருசியும் வாசமும் வேறையாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மண் பானைக்குள்ள வச்ச தண்ணியை பார்த்தா இப்போ என்னதான் நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள தண்ணியை வச்சு குடித்தாலும் அந்த குளிர்மையும் அந்த
தண்ணிக்கு இருக்கக்கூடிய தன்மையும் வராது. அது வந்து வித்தியாசமானதாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த நாட்களில் ஏன் மண் பாவனை பொருட்களை பயன்படுத்தினார்கள் சொன்னால், இந்த மண்ணில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் மூலக்கூறுகளும் வந்து எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தரக்கூடியதாக இருந்தது. அந்த காலத்தில் யாருக்குமே நோய்கள் வருவது குறைவு. இப்போ கூட இந்த அம்மம்மா மேரிட்ட சொன்ன சொல்லுவினம், இந்த பிள்ளைகள் எத்தனை நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு செலவழிக்குதோ அந்த நாட்களில் எங்களுக்கு வருத்தமே வந்தது கிடையாதுன்னு சொல்லுவார்கள். என்னென்னு சொன்னால், அவர்கள் பாவித்த பொருட்களாக இருக்கட்டும், அவர்கள் கையாண்ட உணவு முறைகளாக இருக்கட்டும், அத்தனையுமே இயற்கையோடு இணைந்ததாக இருந்தது. இந்த நாட்களிலே எல்லாம் மண் பாவனை பொருட்கள் வாங்குவது மிக மிக அரிதாகி போய் எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த அலுமினிய பாத்திரங்களை தான் நாங்கள் உபயோகித்து கொண்டு வரோம். ஆனால் ஒரு நாளைக்கு எல்லோரும் மாற்றி பாருங்கள், இது எங்களுடைய தாயகத்திலே இருக்கக்கூடிய இந்த பொருட்களை செய்பவர்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி தருவது என்பதை தாண்டி அதை நாங்கள் வாங்கி பயன்படுத்திருக்கிற போது அந்த நாட்களில் இருக்கக்கூடிய சுவை இருக்கும் அந்த சாப்பாட்டிலே. ஒரு நாளைக்கு மாறி பாருங்கள், நிச்சயமாக யாருமே அதை விடமாட்டார்கள். என்னென்னு சொன்னால் அந்தளவுக்கு நல்ல பலன்களை தரக்கூடியது இந்த மண்பாவனை பொருட்களாக இருக்கு. நிச்சயமா மித்ரா, அந்த தாயகத்தின் வாசனையும் எங்களுடைய அம்மாவின் வாசனையும் இந்த மண்பானையில் தான் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவினம். அதை உணர வேண்டுமா? நிச்சயமாக இந்த பொங்கல் வந்து இதில் ஒரு மாற்றத்தோட, இந்த பொங்கல் ஒரு சபதத்தோட இந்த பொங்கல் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால், எல்லாரும் கண்டிப்பாக இந்த மண்பானைகளை வாங்கி அதில் எங்கள்ட அன்றாட உணவுகளை சமைக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். அதே நேரம் இன்னொரு விஷயம் வருது, சிறுவர்கள் நண்பர்களுக்கு தேவையான விளையாட்டு சாமான். எல்லா சிறுவர்களுக்கும் சோறு சமைச்சு விளையாட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் நம்ம சிரட்டையில் வந்து சோறு சமைச்சு இருக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாமே பிளாஸ்டிக் பொருட்கள் தான் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் இங்கே வந்து பார்க்குற நேரம் அந்த குட்டி அடுப்பு, குட்டி பானு, குட்டி மரக்கறி, இந்த சட்டியெல்லாம் இருக்கிற நேரம் இது வந்து இவ்வளோ ஆரோக்கியமானது. இந்த எங்கண்ட வளர்ப்பு முறையும் எங்கண்ட பாரம்பரியம் எங்கண்ட கலாச்சாரம் அப்படி என்று சொன்னால், சிறு வயதில் இருந்தே எங்களை ஆரோக்கியப்படுத்தி, எங்களை ஆற்றுப்படுத்தி, எங்களை சரியாக நெருப்படுத்தி கொண்டு போகிற ஒரு கலாச்சாரம் தான் எங்களுக்குரியது. இப்போ உண்மையிலே நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுவோம், தமிழ் கலாச்சாரமும் எங்களுடைய பண்பாடும் எங்களுக்கு எவ்வளவு ஆரோக்கியமாகவும் உறுதுணையாக நின்றுருக்குன்னு இந்த நேரம் எங்களால் உணரக்கூடியதாக இருக்குது. அந்த கண்ணை மூடி எங்களோட சுவாசத்தை எடுத்து எங்களோட சுவாசம் உள்ளுக்கு போய் எப்படி வெளிவருமோ, அது எங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குது அவங்கள அந்த சுவாசத்தில், அதுபோல் தான் எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடும் எங்களுடைய பாரம்பரியங்களும் எங்களுக்கு நம்பிக்கை வாய்ந்ததாக இருந்தது. அதை விட்டு நான் கொஞ்சம் விளத்திட்டேன். ஆனால் இந்த விடயங்களோட இந்த விஷயங்களை பார்த்து தெளிஞ்சு கொண்டு நாங்கள் அதுக்குள்ளே வருவோம்னு நம்புகிறோம். நிச்சயமாக இந்த யாழ்ப்பாணத்தோட ஸ்பெஷல், அதாவது யாழ்ப்பாணத்தோட சிறப்பம்சங்கள் என்று சொன்னாலே என்னென்னு சொன்னால், இந்த பனையில் இருந்து விளையக்கூடிய பொருட்களும் அடுத்தது இந்த மண்பாவனை பொருட்களுமாக தான் இருக்கும். இங்கே இதில் மண்பாவனை பொருட்களில் சமைச்சவர்கள் அதிக பேர் இருப்பார்கள். இப்போது கூட அம்மாவோட கறி மண்பானையில் மண் சட்டியில் சமைச்சு அம்மாவோட கறியை நினைச்சு பார்க்க அந்த மனம் மூக்க துளைக்கிற அளவுக்கு ஞாபகம் இருக்கு. தென்மராட்சி பிரதேச மக்களுக்கு முருக்கங்காய் கறியும் புட்டும் வந்து மண் சட்டியில் சமைச்ச முருக்கங்காய் கறியும் புட்டும் மறக்க மாட்டேன் அப்படி நான் நிற்கிறேன். இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு கொள்ள விரும்புகிறேன். என்ன சொன்னால், மண் பாண்டங்களை சமைக்கிறதுக்கு தனி ருசி இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது மாதிரித்தான், அது வந்து என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட நிலத்துக்குரியது, எங்களுடைய நிலத்தின் தாய்மை வந்து எங்களுக்கு, எங்கள்கிட்ட தாய் பூமியினுடைய பாசம் அந்த உணவில் வந்து கலந்துருக்கும் இல்லையா? அப்படித்தானே? நிச்சயமா. அதை தாண்டி இங்கே சின்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லுவோம், சின்ன வயசில் கூட்டாஞ்சோறு விளையாடுற மாதிரி இப்போ எல்லாத்தையுமே இந்த பிளாஸ்டிக்கில் வேண்டி கொடுக்குற நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னு சொன்னால், அவர்களுடைய விளையாட்டுக்கான பொருட்களை கூட இங்கே சின்ன அடுப்பு, சின்ன சட்டி, சின்ன பானை எல்லாம் இருக்கிறது. பிளாஸ்டிக்கில் வேண்டி கொடுக்குறது நாங்கள் மண்பாண்ட பொருட்களாகவே வேண்டி கொடுப்போமே. அவர்களுக்கு எங்களுடைய பாரம்பரியங்கள் சின்ன வயசில் இருந்தே அவர்கள் தெரிஞ்சு கொள்ளட்டும். மத்தியில் நாங்கள் ஏனின் வீதியும் அருகில் எங்களுடைய தொழில் சாவனத்தை நாங்கள் அமைத்து நாங்கள் தொழில் செய்து கொண்டு வருகிறோம். இதில் நாங்கள் 45 வருடமாக என்னுடைய தொழில் இது செய்து கொண்டு வருகிறேன். இடையில் சில காலங்கள் நாங்கள் இந்த மட்பாண்ட உற்பத்தியே விரும்பாத பொருளை விரும்பாததினாலே பலர் எல்லாரும் மெனிசிடம் தொழிலை கைவிட்டு வெளிநாடுகளுக்கும் அல்லது வேறு வேலைகளையே அவர்கள் நாடி போய்விட்டார்கள். அதில் இப்பொழுது ஒரு இந்த யாழ்ப்பாணத்தில் ஒரு 18-19 குடும்பம் மாத்திரம்தான் இருக்கிறது. அவர்களும் அங்கே சொற்ப வேலை தான் செய்கிறார். ஏனென்று சொன்னால், இந்த உற்பத்தி பொருளை அவர் முன்பு இருந்து ருசித்து அந்த மட்பாண்டத்தில் சமைத்து சாப்பிட்டு அந்த சுவையை இப்பொழுது அவர்கள் எல்லோரும் மறந்து விட்டார்கள். அதுக்கான இயந்திரங்கள் மூலமாக தான் இந்த சாப்பாடெல்லாம் பக்கெட் வழியே வந்துட்டு
ஆகவே இதை சமைத்து சாப்பிடுகிற பொறுமை இப்பொழுது ஜனங்களுக்கு இல்லாமல் போயிட்டு, அதனால் இந்த உற்பத்தி அங்கே குறைந்து போய்விட்டது. எல்லோரும் அங்கே விரும்புகிறதுலாம் இல்லைபடினாலே அலுமினியங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், சில்வர்களில் பார்க்கிறபடினாலும் இது இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து இந்த தொழிலை நாங்கள் இங்கே செய்து கொண்டு வருகிறோம். இருந்தாலும் இதில் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியங்கள்லாம் இருக்குது. ஆகவே அதெல்லாத்தையும் நாங்கள் தாண்டி தான் இந்த தொழிலை நாங்கள் என்ன செய்யணும் கைவிடாமல் செய்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்த பொங்கல் நாட்களிலே எங்களுக்கு முன்பு, அதாவது ஒரு 3 வருடங்கள் 4 வருடங்களுக்கு முன்பதாக இந்த பொங்கல் பானையெல்லாம் விற்பனை ஆகிறதில்லை. ஏனென்றால் இந்த பொருட்களில் அவர்கள் நாட்டமில்லை. ஆகவே அலுமினியம் அங்கே இப்படியான பொருட்கள்லாம் அவர்கள் என்ன செய்யணும் பொங்கல் வைத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த பொங்கல் பழைய நிலைக்கு ஜனங்கள் தங்களுடைய பண்பாடுகளை, கலைகளை எல்லாவற்றையும் அவர்கள் நினைத்து பார்க்கத்தக்கதான ஒரு நாட்கள் அவர்களுக்கு வந்துவிட்டது. காரணம் என்னவென்றால், அவருடைய வாழ்க்கை வெகு விரைவாக அவர்கள் முடிவடைந்து கொண்டு போகிறது. என்னடா மரணம், பல 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 உணவுகளினாலே ஏற்படுகிற ரசாயன பொருட்கள், ஆகவே இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, இடையிலடைவிலே அவருடைய ஆயுட்காலம் முடிந்து போகிறது. இப்பொழுது இந்த மட்பாண்டத்துக்கு திரும்பி இருக்கிறார்கள். இவைகளினாலே எங்களுடைய ஆயுட்காலம் கூட என்பதை குறித்து எங்களுடைய முன்னோர், எங்களுடைய தாய் தகப்பன் எல்லாம் அதை எங்களுக்கு நினைப்பூட்டி, இப்பொழுது அந்த இளம் சமுதாயத்தார், இப்பொழுது இருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த மட்பாண்டத்தை விரும்பி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த மட்பாண்ட உற்பத்தியை செய்கிறதுக்கான மூலப்பொருள் களிமண்களை நான் கண்டாவளை முல்லைத்தீவு பகுதியிலே இருக்கிறதான ஒட்டு சுட்டான், நெடுங்கேணி, மல்லாவி, இப்படியான 4 இடங்களிலிருந்து நாங்கள் இந்த மூலப்பொருளான களிமண்ணை நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் பல சிரமத்தின் மத்தியிலே இந்த உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறோம். தரமான பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். ஒவ்வொரு விருப்பத்துக்கேற்ற பொருட்கள் வடிவத்திலே நாங்கள் அமைத்து நாங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நல்ல பொருட்கள் இப்பொழுது விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. இனி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். அதில் எங்களுக்கு இந்த தொழிலே மிகுந்த ஓடர்கள் எங்களுக்கு கிடைக்கும். மிகுந்த ஓடர்கள் மாத்திரமல்ல, அது இந்த ஜனங்களுடைய தேவைக்கேற்ப எங்களுக்கு விற்பனைகள் அதிகமாக இருக்கிறது. உற்பத்தியாளர் குறைவு. அது எங்களிடத்தில் 4 பேர் உண்டு. அந்த 4 பேரில் மிகவும் 2 பேர் தான் நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அநேக விற்பனையாகிறது. மிகுதியான பொருட்களை நாங்கள் இன்னொருவர் உற்பத்தி செய்து அவர்கள் மூலமாக கொள்வனை செய்து நாங்கள் இங்கே ஒரு வியாபார ஸ்தலத்தை அமைத்து இங்கிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம் பல இடத்துல விநியோகித்து நாங்கள் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய உற்பத்தி மிகுந்த ஒரு லாபத்தில் இருக்கிறது. நாங்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம். ஆகவே இவைகளை குறித்து சொல்லப்போனால் இன்னும் அதிகமாக சொல்லலாம். ஆகவே எங்களுடைய பொருட்களுக்கு இப்பொழுது தட்டுப்பாடாக இருக்கிறது. பொருட்கள் என்றால் மூலப்பொருள் களிமண் எடுக்கிறதுக்காகவே பல அதிகாரிகள் மத்தியிலே நாங்கள் சென்று 2-3 மாதங்கள் காத்திருந்ததால் அந்த பொருட்களுக்கான அந்த களிமண்ணை நாங்கள் அனுமதி பெற வேண்டியிருக்கிறது. அப்படி இருந்தும் நாங்கள் இதை விடாது செய்து கொண்டு வருகிறோம். காரணமே நாங்கள் உற்பத்தி குறைவுன்னு சொன்னால் வேலையாகலாம் வெளிநாடுக்கு போயிட்டான். ஆகவே இந்த வெளிநாட்டுக்கு போனவர்கள் எங்களுடைய ஆட்கள் நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள், இங்கேயும் இருக்கிறார்கள். பலர் சேர்த்து கொண்டால் ஒரு 50 பேரை நாங்கள் சேர்த்து கொள்ளலாம். அவர்களும் வேறு வேறு தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலே இந்த தொழில் உற்பத்தி குறைந்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் நிறைய உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் நல்ல வருமானம் இருக்கிறது. இந்த தொழிலுக்கான நல்ல மதிப்பு இருக்கிறது. அவைகள் எங்களுக்கு நல்ல விருப்பத்தோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான இந்த தொழிலில் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. ஏனென்றால் இது எங்களுடைய சொந்த தொழில். விரும்பின நேரத்தில் நாங்கள் செய்யலாம், விரும்பின நேரம் நாங்கள் விடலாம். ஆகவே இவைகளில் நல்ல வருமானம், எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இந்த உற்பத்தியை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயந்திரமயமான உலகத்தில் நாகரிகத்தை நோக்கி நாங்கள் ஓடி போகிற நேரம் இந்த மட்பாண்ட கலையையே நாங்கள் கைவிட்டுட்டு தான் போயிட்டோம். அதின் சாட்சியாகத்தான் இந்த மட்பாண்ட கலையில் மட்பாண்ட உற்பத்திகள் மிக குறைவாக இருக்கிறதுக்கு அது இந்த விடயங்கள் வந்து சாட்சியாக அமையுது. ஆனால் இப்போ ஒரு 2-3 வருடங்களாக மீண்டும் இந்த விடயங்களை நோக்கி நாங்கள் ஓட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இருக்கிற நோய்வாய் மற்றது நாங்கள் ஆரோக்கியம்னு சொன்னால் என்னன்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சு தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த 2 விடயங்களுக்காகவும் நோக்கி ஓடுகிற இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு
இந்த மட்பாண்ட கலைஞர்களுக்கு மட்பாண்டம் செய்பவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான புத்தாண்டாக மறந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய கூட்டு அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். எங்களோட இணைந்து கொண்ட கலைஞர், மட்பாண்டத்துக்கான தேவை வந்து தற்பொழுது அதிகரித்துள்ளதுண்டு. ஆகவே இந்த புத்தாண்டு, இந்த புதிய புத்தாண்டு வருங்கால சந்ததிக்கு எங்களுடைய பண்பாட்டை, எங்களுடைய நாகரிகத்தை, எங்களுடைய விழுமியங்களை ஒப்படைக்கிற இந்த புத்தாண்டில் நாங்கள் நல்ல ஆரோக்கியமான விடயங்களை தேடி போகிறோம் அப்படின்றதுக்கு சான்று அமைஞ்சிருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல இந்த தை வந்து அனைவருக்கும் புதிய ஒரு வழியை கொடுக்க போகிறது. அந்த வழி ஆரோக்கியமானதாகவும் சமத்துவமானதாகவும் நல்ல 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 விடயங்களை எல்லாம் வந்து எங்களுக்கு சேர்க்கக்கூடியதாகவும், நாங்கள் விட்டு சென்ற அனைத்து நல்ல விடயங்களையும், எங்களுடைய சுவடுகளையும், எங்களுடைய மரபுகளையும் சேர்த்து கொண்டு இந்த பயணம் போய்கொண்டிருக்கும் என்றதில் நாங்கள் இப்போ எங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்குது. நாங்கள் எதை எங்களுடைய எளிய சமுதாயத்துக்கு கொடுக்க போகிறோம் என்று சொன்னால், அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். என்ன விஷயத்தை எங்களுடைய எளிய சமுதாயத்துக்கு கையளிக்க போகிறோம் என்பது பற்றி அப்போ அந்த தெளிவோடு இந்த பொங்கலை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். நிச்சயமாக இந்த பொங்கல் தித்திப்பான பொங்கலோட ஆரோக்கியமான ஒரு பொங்கலாக அமைய போகிறது. தாயகத்தில் இருக்கிற தாயக கலையகத்துக்கு இது முதல் பொங்கல். தாயகத்தின் முதல் பொங்கல் இவ்வாறான ஏற்பாடுகளோடு நாங்கள் எங்களுடைய மரபுகளையும், எங்களுடைய சுவடுகளையும், எங்களுடைய சொத்துக்களையும் தேடி அவற்றை அனைத்தையுமே எங்களால் வாரி எடுக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் வாரி எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். இல்லையா மித்ரா? ஆமாம். அந்த வகையில் என்ன செய்கிறோம் சொன்னால், எங்களுடைய பாரம்பரியமான பொருட்களை, எங்களுடைய பாரம்பரியத்தை வந்து அடுத்த சந்ததிக்கு கையளிக்க வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய தாயக கலையகம், சொல்லிக்கொள்வோம் உலக தமிழருக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி, எங்களுடைய தொன்மையையும் பாரம்பரியங்களையும், தாயகம் சார்ந்த கலைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கையளிப்பதற்கான ஒரு பயணமாக இந்த வேர் தேடிய பயணத்தை ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற பயணங்கள் ஏற்கனவே இருந்ததை விட கடந்த 2-3 வருடங்களில் எங்களுடைய பாரம்பரிய பொருட்களுக்கான கேள்வி அதிகரித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த இளந்தலைமுறையினர் பழமைக்கு திரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்களுடைய தமிழருடைய கலாச்சாரமும் பண்பாடும் மிகவும் தொன்மையானது, அவற்றை கொண்டாடுவது பெருமைக்குரிய விடயம் என்று சொல்லி எங்களுடைய இளைய தலைமுறையினர் மீண்டும் எங்களுடைய கலாச்சார பொருட்களை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இது கூட நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த வேர் தேடுகின்ற முயற்சி கூட நிச்சயமாக எங்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சந்ததியினருக்கு எங்களுடைய கலைகளையும் கலாச்சாரத்தையும் எங்களுடைய பாரம்பரிய செயற்பாடுகளையும் நாங்கள் கையளிக்கும் செயற்பாடாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் இந்த பயணத்தில் நாங்கள் இருவரும் பங்கெடுத்திருப்பது எங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது. அதை இந்த பொங்கல் எங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறது, இந்த வாய்ப்பினை. அதே போல் இந்த இடத்திலே நாங்கள் இந்த மட்பாண்ட எங்கள் பொங்கலுக்கான பானையை தெரிவு செய்திருந்த போது இன்னொரு மகிழ்ச்சிகரமான விஷயம் நடந்திருக்கிறது. நிறைய சிறுவர்கள் வந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பானை செய்கின்ற முறை, இந்த பானையுடைய விடயங்களை பற்றி தெரிந்து கொள்கிறதுக்கு நாங்கள் நிச்சயமாக இப்போ எங்கள் இந்த பொங்கலுக்கான எங்களுடைய பானையை தெரிவு செய்துட்டோம். எங்களுடைய அடுத்த நகர்வு நாங்கள் யாரிடம் கையளிக்க போகிறோமோ அந்த ஒரு கூட்டம் ஒன்று காத்திருக்கிறது எங்களுடைய மாட்டு வண்டி பயணத்தில். அந்த கூட்டத்தினோட அந்த குழுவினரோடு எங்களுடைய இளைய தலைமுறையினோடு நாங்கள் அந்த எங்களுடைய இந்த பயணத்தை தொடரப்போகிறோம். அதற்கு முன்னதாக எங்களுடைய இந்த இடத்துக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து அந்த அந்த எங்களுடைய இளைய தலைமுறைகளை எங்களோட இணைத்துக் கொள்வோம். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு இனிய பொங்கல் வாழ்த்துகள். எங்களுடைய ஐபிசி தமிழினுடைய முதலாவது பொங்கலுக்கு தேவையான இந்த மண்பானையாக இருக்கட்டும், அகப்பையாக இருக்கட்டும், எங்களுடைய பாரம்பரிய பொருட்களை எல்லாம் நாங்கள் கொள்வனவு செஞ்சிட்டோம். இனி அடுத்ததை என்ன செய்ய போகிறோம்? அடுத்த என்ன விஷயம் இருக்குது இந்த பொங்கலுக்காக நாங்கள் வாங்க வேண்டிய விஷயங்கள்? அதோட எங்களோட இப்போ ஒரு தரப்பு எங்களுடைய இளைய சமுதாயம் யாரோட நாங்கள் இந்த பொங்கலை எங்களுடைய நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற வேர்களை கையளிக்க வேண்டும். அவர்கள் இணைந்து கொண்டார்கள். இன்னொரு தரப்பினரும் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களோடு இணைந்து பயணிக்க போகிறோம். எங்களுடைய பயணம் இதை விட இன்னும் நிறைய சுவாரஸ்யங்களோட பயணிக்க போகிறது. அப்போ நாங்கள் இந்த நாங்கள் வாங்கின இந்த பானை, இந்த அகப்பையோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். எங்களுடைய தைப்பொங்கலிலே நாங்கள் இந்த நாட்களில் பாரம்பரியத்தை தேடி பயணப்பட்டு கொண்டிருந்தோம். எங்களுடைய பொங்கலுக்கான அத்தனை பொருட்களையும் திரட்டுவதற்காக அன்றைய முறைகளிலே எங்களுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டியிருந்தார்களோ அந்த முறையிலே அதற்கான பொருட்களை எல்லாம் திரட்டியிருந்தோம். மண்ணாலான பாண்டங்கள், வயலிலே அறுத்து வரப்பட்ட கதிர்கள், வயலிலே வெட்டி வரப்பட்ட கரும்புகள் என்று சொல்லிக்கொண்டு அந்தைய நாளிலே எப்படி இயற்கையோடு சேர்ந்த ஒரு பொங்கலை கொண்டாட தொடங்கி இருந்தார்களோ அதுபோலவே நாங்கள் இப்போது மீள எங்களுடைய பாரம்பரியத்தை கட்டி எங்களுடைய வாழ்க்கை முறையோடு பின்னி பிணைத்து கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வழியிலே எங்கள் சார்பாக ஒரு ஊடகமாக அவற்றையெல்லாம் மக்களுக்கு கையளிப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் எப்படியெல்லாம் எங்களுடைய பொருட்களை இயற்கை வழியிலே திரட்டினார்கள் என்று சொல்லி இன்றைய நாள் முழுக்கவும் உங்களை எங்களோடு அழைத்து சென்றிருந்தோம். இந்த வணக்கம் தாய்நாட்டில். இந்த காட்சிப்படுத்தல் அப்படி இருந்ததுன்னு சொன்னால், நாங்கள் யாரிடம் எங்களுடைய பண்பாடுகளையும், எங்களுடைய விழுமியங்களையும், எங்களுடைய சுவடுகள், எங்களுடைய பொக்கிஷங்கள் அனைத்தையுமே நாங்கள் கையளிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில்
இந்த பயணத்தை ஆரம்பித்தோமோ அவர்கள் அனைவருமே எங்களோடு கூட பயணித்தார்கள். இந்த பயணம் எங்களுக்கும் உங்களுக்கும் புதிய ஒரு அனுபவத்தை தந்திருக்கும் என்று நம்புகிறோம். நாங்கள் இன்று எங்களுக்கு பொங்கலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இப்போ நாங்கள் சேகரித்து கொண்டு வந்து எங்களுடைய கலையகத்துக்கு முன்புங்க தாயக கலையகத்துக்கு முன்புக்கு இருந்து நாங்கள் எங்களுடைய பொங்கலை நோக்கினா அடுத்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இப்படி நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தோடு நாங்கள் பாரம்பரிய வாசனை வீசுகின்ற மண் வாசனை பொருந்திய இந்த சேகரிப்புகள் அனைத்தையுமே வந்து நாளைக்கு வேர்தெடும் பயணத்தின் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய பொங்கல் வந்திருக்கிறது. நீங்கள் காத்திருங்கள். நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய தாயகத்தில் கலைஞர்கள் தாயக கலையகத்தில் இருக்கிற அத்தனை பணியாளர்களும் கூடி எங்கள் தாயக சொந்தங்களோட இந்த பொங்கலை வந்து நாங்கள் உங்களுக்கு அளிக்க விரும்புகிறோம். இது என்னுடைய மிக முக்கியமான விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். இது வந்து இந்துக்கள் பண்டிகைகள் அல்ல. இது இந்துக்களின் பண்டிகை என்பதை தாண்டி ஒரு சமத்துவ பொங்கல். உழைக்கும் மக்கள் அனைவருமே இந்த உழவர் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் போன இடங்கள் ஆகிட்டும் சரி, மட்பாண்டம் வாங்கி சென்ற இடங்கள் ஆகிட்டும் சரி, நாங்கள் இல்லை அருவி விட்டு போன இடங்கள் ஆகிட்டும் சரி, சிறுவர்களும் மக்களுமாக குமிழ்ந்திருந்த அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த பொங்கல் எங்களுக்கு திருப்பவும் எங்களாலும் எங்களுடைய எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக உங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய பாரம்பரியம் எவ்வளவு மகத்துவமானது, எங்களுடைய பண்பாடுகளினுடைய விழுதுகள் வந்து எவ்வளவு ஆரோக்கியமானது, எங்கெங்கெல்லாம் பற்றி படர்ந்திருக்கிறது என்பதை உங்களால் நிச்சயமாக உணர்ந்திருக்க முடியும். என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த விழுதுகளையும் அந்த பண்பாட்டினும் ஒரு சில பக்கங்களைத்தான் பார்த்துனாங்களா, நீங்கள் வந்து முழு பக்கங்களையும் பார்த்தவர்கள். இந்த பண்பாட்டு அம்சங்களோடு அப்படியே சுகித்து அந்த பண்பாட்டு அம்சங்களுக்குள்ள அந்த பண்பாட்டு அம்சங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் நிச்சயமாக எங்கள் உறவுகளாகிய நீங்கள் தான். உங்களுக்கும் இன்றைய இந்த பயணம் உங்களுக்கும் மிக நல்ல நல்ல அனுபவங்களை தந்திருக்கும், மிக நல்ல நல்ல இனிய ஞாபகங்களை உங்களுக்கு வர வைத்திருக்கும். உங்களுடைய ஊர்களில், உங்களுடைய தெருக்களில், உங்களுடைய முற்றங்களில் நீங்கள் எவ்வாறு இந்த பொங்கலை பொங்கியிருப்பீர்கள் என்ற ஞாபகங்கள் எல்லாத்தையுமே எங்களுடைய இந்த பயணம் வந்து மக்களுக்கு வழங்கியிருக்கும். எங்களுடைய அன்பு சொந்தங்களின் நினைவுகளை நிச்சயமாக இந்த பயணம் அந்த நினைவுகளோடு அவர்களை பயணிக்க வைக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. இந்த பொருட்களை எல்லாம் சேகரித்தாயிற்று. இனி பொங்கல் எங்கே நடக்கப் போகிறது என்றால் பொறுத்திருந்து பாருங்கள். ஒரு இயற்கையான ரம்மியமான இடத்திலே, அந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய தாயகத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு இடத்திலே இந்த பொங்கல் பாரம்பரிய முறைப்படி எங்களுடைய பாரம்பரியத்தை மீள உங்களுக்கு காட்சிப்படுத்துவதாக, மீள உங்களுடைய கைகளில் கொண்டு சேர்ப்பதாக இந்த பொங்கல் பண்டிகை வந்து அமையப்போகிறது தாயக கலையகம் சார்பாக. இந்த பொங்கலிலே எல்லா விஷயமுமே, தாய் பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதற்கமைய எல்லா விஷயமுமே, எல்லா நல்ல சம்பவங்களும் நல்ல காரியங்களும் சுபமான செய்திகளும் கூட நிறைய நிறைய பெருகுகின்ற ஒரு பொங்கலாக இந்த பொங்கல் அமைய வேண்டும் என்பது எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த நாட்களில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களினுடைய வேண்டுதலும் அதாகத்தான் இருந்தது. விவசாய பெருமக்கள் என்பதை தாண்டி எல்லோருடைய வேண்டுதலுமே இந்த தையக்கு நல்ல வழி பிறக்க வேண்டும், இன்னும் இன்னும் மகிழ்ச்சிகள் பெருக வேண்டும். அப்படியொரு நாட்டார் பாடலோடு இன்றைய வணக்கம் தாய் நாடு இறுதி கட்டத்திற்கு வரப்போகிறது. பட்டி பெருக வேணும் தம்பிரானே, பார்ப்பான பொங்க வேணும் தம்பிரானே, பட்டி பெருக வேணும் தம்பிரானே, பார்ப்பான பொங்க வேணும் தம்பிரானே, மேளி பெருக வேணும் தம்பிரானே, நாடு தழைக்க வேணும் தம்பிரானே, நல்ல மழை பெய்ய வேணும் தம்பிரானே.